வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் தான் வேலை பார்க்குறாங்க. அதான் நம்ம இப்போ சொல்கிறோம். அதாவது ஒரு ரீஃபார்ம் ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் கழித்து நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வர்கள் தயாராகிக்கோங்க. 3 வருஷம் கழித்து நான் கொண்டு வரக்கூடிய அந்த ரீஃபார்மை நான் இப்போ சொல்கிறேன். யூபிஎஸ்சியில் அப்படி தான் பண்ணுவாங்க. சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் சிசேட் 2012-2011 அந்த சிசேட் அப்படிங்கிற பேப்பர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு முடியே 3 வருஷத்துக்கு முடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, ஒரு 3 வருஷம் கழித்து நாங்கள் பேட்டர்ன் மாற்றுறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி மாற்றிட்டு நாளைக்கு அதேமாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க. இதை மாதிரி ஒரு கேவலம் உலகத்திலே கிடையாது. என்ன படிக்கிற பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுஷனா இல்லைனா மாடா? நீங்கள் ஒரு ரீஃபார்ம் கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த ரீஃபார்ம் வந்து இந்த சீர்திருத்தம் 3 வருடங்களுக்கு பின்னர் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படி சொல்லிட்டு இங்கே ரீஃபார்ம் கொண்டு வரணும். 2019 இந்த முனிசிபல் கமிஷனர் நகராட்சி ஆணையர்ங்கிற போஸ்ட்டு இன்டர்வியூ போஸ்ட்டாக இருந்துச்சு குரூப் 2. அப்புறம் 2022 எக்ஸாம் நடத்தும்போது என்ன பண்ணாங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக கொண்டு வரேன், இன்டர்வியூ கிடையாது அந்த போஸ்ட்டுக்கு. இப்போ மறுபடியும் இன்டர்வியூ போஸ்ட் கொண்டு வரேன். அப்போ நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கிறத நான் இன்டர்வியூ கொண்டு வந்ததுக்கு என்ன காரணம்? அப்போ உங்களுடைய அந்த ஒரு நீங்கள் செஞ்ச அந்த ஒரு முடிவு தோல்வியான ஒரு முடிவு தானே, மறுபடியும் இன்டர்வியூ போஸ்ட் கொண்டு வரீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது எதுக்கு நம்ம என்ன வேலை பார்க்குறோம்னு தெரியாமலே வேலை பார்க்குறதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான். அப்படி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் மாற்றுறது. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று சொல்கிறோம், வேளாண் உதவி இயக்குனர். நீங்கள் பார்த்துருப்பீங்க வேளாண் உதவி இயக்குனர் என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூ போஸ்ட்டாக வைக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சென்ற வருடம் அக்டோபர் மாதம் வேளாண் உதவி இயக்குனர் வேளாண் அலுவலர் அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த 2 எக்ஸாம் நடத்துனீங்க. சென்ற வருடம் அக்டோபர் மாதம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சு. 7 மாதம் ஆகி இன்னும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலை. ஏன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலை? ஏற்கனவே வேளாண் அலுவலர்களாக அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக வேலை பார்க்குறவங்க இந்த வேளாண் உதவி இயக்குனர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு டைரக்டாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த கேஸை உடச்சி இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ நடத்த வக்கில்ல இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு. நீங்கள் நியாயமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், 7 மாதம் ஆகியும் எக்ஸாமில் பாஸ் பண்ணவனுக்கு இன்டர்வியூ நடத்த முடியலை. காரணம் என்னென்னா அந்த கேஸை உங்களால் உடைக்க முடியலை. ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருக்கிறவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க இந்த போஸ்ட்டு டைரக்டாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ இந்த போஸ்ட்டை நீங்கள் புதுசாக இன்டர்வியூ போஸ்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நடக்கிற கேஸை அதை நிறுத்த முடியாமல் இது எப்படி நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டாக மட்டும் கன்சிடர் பண்ணுவீங்க? ஸோ பசங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த கேஸை உடச்சி அந்த இன்டர்வியூ வச்சு அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டு இப்போ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் மறுபடியும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் கொண்டு வரீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ எதுவுமே பண்ணாமல் இதை நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து போகாத ஊருக்கு வழிதேடுறது தான். மறுபடியும் இது எங்கே போய் நிற்கும், கோர்ட்டில் தான் போய் நிற்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று நான் என்ன கேட்குறேன், இந்த உலகத்தில் டிப்ளமோ அப்படிங்கிறது ஒரு சின்ன படிப்பு, அதை விட ஒரு பெரிய படிப்பு டிகிரி, அதை விட ஒரு பெரிய படிப்பு போஸ்ட் கிராஜுவேஷன். டிப்ளமோ படித்தவங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த ரிப்போர்ட்டர் தமிழ் ரிப்போர்ட்டர் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், ஒருத்தர் தமிழ் ரிப்போர்ட்டராக வேலைக்கு போகணுங்கிறாரு, ஒருத்தர் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டராக வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாருன்னா டிப்ளமோவில் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கணும் அதை எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியிலையாவது நேரடி வகுப்பாக ஒரு தமிழையோ ஆங்கிலத்தையோ டிப்ளமோவில் சொல்லிக் கொடுக்குறாங்களா? சரி ஓகே, அது வந்து நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுப்பீங்க, அப்போ நம்ம பார்த்துக்கலாம். டிப்ளமோ படித்ததை நீங்கள் ஒரு இன்டர்வியூ போஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார் ஒருத்தர், இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு டிகிரி, ப்ரொஃபஷனல் டிகிரி, அதை வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி, இதில் எந்த லாஜிக்கும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த லாஜிக்குமே கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் நீங்கள் இந்த எல்லா எக்ஸாமும் நடத்துகிறீங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் நடத்துகிறீங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் நடத்துகிறீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி உதவி இயக்குனர் இண்டஸ்ட்ரியில் எக்ஸாம் நடத்து, இந்த ஒரே நேரத்தில் எல்லா எக்ஸாம் நடத்துகிறீங்க. பிஎஸ்சி அக்ரி படித்தவங்க அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போகலாம், இன்ஜினியரிங் படித்தவங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியராக போகலாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அது இன்ஜினியரிங் கிராஜுவேட் எழுதலாம். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு அவர் இசிஇஓ ட்ரிபிள்இஓ என்னமோன்னு படிச்சிருக்கிறாரு, அவர் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமும் எழுதுறாரு, அப்ளை பண்ணியிருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரி இந்த எக்ஸாமே அப்ளை பண்ணியிருக்கிறாரு, ஒரே நேரத்தில் 2 எக்ஸாம் எப்படி எழுதுவார்? சரி ஓகே, அதுக்கு நான் தனியாக டைம் கொடுக்குறேன், இது சனிக்கிழமை வைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறேன், உங்களை நம்பி எப்படி எக்ஸாம் எழுதுறது? நீங்கள் தான் போன வருஷம் பிப்ரவரி 23 இந்த குரூப் 2 எக்ஸாம் ஒரே எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை மாற்றி மாற்றி கொடுத்துட்டீங்க ஆன்சர் சீட்டை.
அந்த பஞ்சாயத்தை இன்னும் முடியலை. உங்களை நம்பி ஒருத்தர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதுறாரு, இன்னொருத்தர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் எழுதுறாரு, இன்னொருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸாம் எழுதுறாரு. ஒரே நேரத்தில் எல்லோரும் எழுதுறீங்க. இன்ஜினியர் எக்ஸாம் எழுதுறவருக்கு அக்ரி கொஸ்டின் பேப்பரையும் அக்ரி எக்ஸாம் எழுதுறவருக்கு இண்டஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் மாற்றி கொடுக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இது ஏற்கனவே நடந்திருக்குல்ல டிஎன்பிஎஸ்சியில். நீங்கள் மாற்றி கொடுத்துருவீங்க, மாற்றி கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு நான் நேரமே நடத்துறேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. எக்ஸாம் யார் எழுதுறது? ஸோ இந்த கன்ஃபியூஷனாக தேவையே கிடையாது. அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறோம், ஆட்டோமொபைல் இன்ஜினியர், ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியராக இருக்கிறவர் அது நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறீங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியராக இருக்கிறவர் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறீங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் மதர் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட். அவ்வளோ பெரிய துறையை இன்டர்வியூ இல்லாத ஒரு போஸ்ட்டாகவும், ஆட்டோமொபைல் துறையை அதை விட ஒரு சின்ன துறை தான், அதை இன்டர்வியூ போஸ்ட்டாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு என்ன காரணம், இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோமாளித்தனம் மாதிரி இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அதை விட ஒரு பெரிய கொடுமை. உதவி இயக்குனர் விவசாயம், அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர், அதை நீங்கள் என்ன போஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறீங்க? இன்டர்வியூ போஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறீங்க. உதவி இயக்குனர் தொழில், அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரி, அதை நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறீங்க. ஒரு நாட்டிற்கு விவசாய வளர்ச்சியும் முக்கியம், தொழில் வளர்ச்சியும் முக்கியம். ரெண்டு வளர்ச்சி இருந்தால் தான் நாடு முன்னேறும். அந்த விவசாயத்தில் உதவி இயக்குனராக வர்றவர் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலைக்கு வரணும். அந்த தொழில்துறையில் உதவி இயக்குனராக வர்றவர் இன்டர்வியூவே கிடையாது அப்படின்னா நீங்கள் இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவு இருக்கா இல்லையான்னு தான் கேட்க தோணுது. இல்லை இது எதுக்காக நம்ம இப்போ கேட்குறோம் அப்படின்னா இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஒரு தொழில்துறையில் உதவி இயக்குனராக வருபவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் வேலைக்கு வந்துடலாம், ஒரு விவசாயத்துறையில் உதவி இயக்குனராக வர்றவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு தான் வேலைக்கு வரணும் அப்படின்னா இதில் எந்த லாஜிக்குமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒரு மிஸ்டேக். அப்புறம் இதெல்லாம் எங்கே போச்சு? பாப்புலர் போஸ்ட், டூரிசம் ஆஃபீஸர், சுற்றுலா அலுவலர், இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேலண்டர்லேயே கிடையாது. இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேலண்டர்லேயே கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், புள்ளியியல் ஆய்வாளர். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க அந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் படிப்பாங்க, ஈஸியாக வேலை கிடச்சிரும். இந்த போஸ்ட் எங்கே போச்சுன்னு சொல்லி தெரில. அப்புறம் நான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்த உடனே நான் இபிலேருந்து கூட்டிகிட்டு டிஎன்பிசியில் வைக்கிறேன், நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தூக்கிட்டு வந்து டிஎன்பிசியில் எல்லாமே டிஎன்பிசி நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிக்கை விட்டிருக்கலே. இபி டிபார்ட்மெண்ட் எங்கே போச்சு? ஃபாரஸ்ட் ரேஞ்சர் போஸ்ட் எங்கே? ரேஞ்சர் போஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான போஸ்ட்டு, ஒரு கெத்தான ஒரு போஸ்ட். ஃபாரஸ்ட் ரேஞ்சர் போஸ்ட்டு ஆளை காணும். ஃபாரன்சிக் ஆஃபீஸர், தடயவியல் நிபுணர், அந்த போஸ்ட்டை ஆளை காணும். அப்போ என்ன அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக கால்ஃபர் பண்ணுறீங்க, உதவி வேளாண் அலுவலரை கால்ஃபர் பண்ணுறீங்க, அசிஸ்டன்ட் அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக கால்ஃபர் பண்ணுறீங்க, வேளாண் அலுவலரை கால்ஃபர் பண்ணுறீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கால்ஃபர் பண்ணுறீங்க. ஒரு துறைக்கு உதவி வேளாண் அலுவலர், வேளாண் அலுவலர், உதவி இயக்குநர் எல்லாம் கால்ஃபர் பண்ணுறீங்களே, தோட்டக்கலைத்துறையை ஆலையை காணும். தோட்டக்கலைத்துறை எங்கே போச்சு? ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே மறந்து போச்சா டிஎன்பிஎஸ்சிக்கு? ஸோ என்னமோ ஒன்று ஏனாதானே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிறதா இவர்களுடைய ஒரு எண்ணம். அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2-2A, இது ஒரு பெரிய பஞ்சாயத்து. குரூப் 2 எக்ஸாமுக்கு மெயின்ஸ் பேப்பர் இருக்குது, எப்படி டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். 2A எக்ஸாமுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, எப்படி அப்ஜெக்டிவ் பேப்பர். ஸோ அவங்க சொல்கிறது இதுதான். டூ எக்ஸாமுக்கு மெயின்ஸ் இருக்குது டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், 2A எக்ஸாமுக்கு மெயின்ஸ் இருக்குது அப்ஜெக்டிவ் பேப்பர். அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் லாங்குவேஜ் இருக்குது. லாங்குவேஜ் என்னது? எஸ்எஸ்எல்சி தரும். அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் லாங்குவேஜ் இருக்குது, அதுவும் எஸ்எஸ்எல்சி தரும். ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் வச்சு நீங்கள் ஸ்கிரீன் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அனுப்புறீங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமை விட மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கொஸ்டின் பேப்பருடைய தரம் அதிகமாக இருக்கணும். ரெண்டுக்குமே எஸ்எஸ்எல்சி தரம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் எதுக்கு நடத்தணும்? ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு மட்டும் லாங்குவேஜ் பேப்பர் வச்சு விட்டுடலாமே. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது எந்த லாஜிக்கில் இது ப்ரிப்பேர் பண்ணிக்காங்கன்னு தெரியல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து குரூப் 2 ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேங்க் எடுக்கிறாரு, மெயின்ஸ் எக்ஸாம் என்ன எழுதுறாரு, டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுறாரு இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு, அப்போனா நான் இன்டர்வியூக்கு உண்டான அப்ஜெக்டிவ் பேப்பரை அவர் எழுத முடியாதா? சரி, எழுதுறாருன்னு வச்சுக்கிடுவோம். நாளைக்கு வந்து கவுன்சிலிங் நடத்துறீங்க, இதை முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அது கவுன்சிலிங் நடத்த முடியும். நீங்கள் தான் மெயின்ஸ் பேப்பரை திருத்தி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆக்குவீங்களே. இதை வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக எக்ஸாம் வைக்கிறதுக்கு என்ன என்ன உங்களுக்கு வந்துச்சு? தனித்தனியாக எக்ஸாம், ஒரே எக்ஸாம் வச்சு தான் இவ்வளோ நாள் மண்டையை குழப்பியாச்சு. இந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்சு இப்போ ரிசல்ட் வர்றதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா 2 and 2A ஒரே நேரத்தில் வச்சது தான். ஒரே எக்ஸாம், தனித்தனியாக எக்ஸாம் வைக்கலாமே. 2A எழுதுறவே எழுது, 2 எழுதுறவே எழுது, இதில் வேலைக்கு போகிறவ இப்போ அதில் வேலைக்கு போ. இப்போ வந்து ஒருத்தர் 2 வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் எழுதி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நல்ல ரேங்க் வாங்கிட்டார். பட் எனக்கு ரெவன்யூ அசிஸ்டன்ட் தான் வேணும், வேறு எந்த போஸ்ட்டும் வேண்டாம்னு சொல்லி 2A கவுன்சிலிங்காக அவர் வரார். ஸோ இந்த 2 முடியாமல் 2A கவுன்சிலிங் வர முடியாது. இதில் இன்னும் பழைய குழப்பம் தான், 2 ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு போடவா, 2A ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு போடவா. ஸோ ஏகப்பட்ட குழப்பங்கள் நிறைந்தது தான் 2A மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இந்து ஆலயத்துறை ஆலய காலம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் ஃபேமஸான எக்ஸாம் எவ்ரி இயர் டிஎன்பிசி நடத்தக்கூடியது, இது எங்கே போச்சுன்னே தெரில. அண்ட் ஜுடிஷியல் சர்வீஸ் அதுவும் வந்து ஆலக்காடு. அப்புறம் கடைசியாக வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இவர் ஒரு வேடிக்கையான ஒன்று, ஒரு அக்ரி டிபார்ட்மெண்ட் இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆனுவல் பேனரை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு விவசாயத்துறை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அதில் டிப்ளமா படித்தவர் இன்டர்வியூ போஸ்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. உங்களுடைய அந்த PDFல கடைசி பேராகிராஃப்ல அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க, தெளிவாக நீங்கள் கொடுக்கல அதான் சொல்ல வரேன். ஒரு சைடு நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறீங்க, பட் அது எங்களுக்கு தெரியாது. இன்டர்வியூ போஸ்ட்னு ஃபஸ்ட்டு லைன் வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரை டிப்ளமா படித்தவர் இன்டர்வியூ போஸ்ட்டில் வராரு. ஒருத்தர் டிப்ளமா படிச்சுட்டு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் வேலைக்கு வராருன்னா அவர் இன்டர்வியூ வச்சு தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் டிகிரி படித்தவருக்கு இன்டர்வியூ கிடையாது, இன்டர்வியூ இல்லாமல் நீங்கள் வேலைக்கு வந்துடலாம். அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்தவருக்கு இன்டர்வியூ வச்சு நீங்கள் வேலைக்கு வருவீங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு இவ்வளவு தவறு இருக்குது அந்த ரெக்ரூட்மெண்ட்டில், டிப்ளமோ டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விதமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துறையில் மூன்று விதமான பதவிகளுக்கு நாம் வரும்பொழுது, கடைநிலையில் இருக்கக்கூடிய பதவிக்கும் இன்டர்வியூ உண்டு, மேல்நிலையில் இருக்கக்கூடிய பதவிக்கு இன்டர்வியூ உண்டு, நடுவில் இருக்கக்கூடிய பதவிக்கு இன்டர்வியூ கிடையாது அப்படின்னா இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறது TNPSC தான் முடிவு பண்ண வேண்டும். ஸோ எதற்காக அப்புறம் அந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் ஆலயே காணும். இப்படி ஒரு நீங்கள் ஒரு ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. இதை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு TNPSCக்கு இருக்கிறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, அந்த 2A ஃபேமஸ் எக்ஸாம் வந்து தனித்தனியாக வச்சா தான் மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலம் அதிகமாக செலவாகிறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு முரண்பாடான ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறீங்க, இதனால் காலம் நேரம் இன்னும் விரயமாகும். ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு 7 மாதம் ஆகி இனி இன்டர்வியூ வைக்கலை. காரணம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டு டைரெக்டாக கால்ஃபார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே வேலை பார்க்குற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த கேஸுக்கு என்ன ஆன்சர் தெரியாமலேயே மீண்டும் அந்த பதவியை நீங்கள் கால்ஃபார் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நம்பி தேர்வுகள் எப்படி எக்ஸாம் எழுதுவது என்பது தான் எங்களுடைய கேள்வி. ஸோ TNPSC இதற்கு தகுதியை சரியான ஒரு விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.